மித்ராக்கு இன்னும் 10 நாள்ல 2 வயசு ஆயிடும். சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த சமயத்துல கூட மித்ராவோட அப்பாவும் அம்மாவும் அவளோட ஆரோக்கியத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. மித்ராவுக்கு SMA டைப் 1 அப்படிங்கிற ஒரு மரபணு நோய். அவளால உட்காரவோ, தலையை தூக்கவோ, பால் குடிக்கவோ, ஏன் மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலை. ஜோல்கென்ஸ்மாங்கற மருந்து மட்டும்தான் இந்த நோய்க்கான ஒரே தீர்வு. ஆனா அந்த மருந்தோட விலை 16 கோடி. லேட் ஆயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த நோயோட தீவிரம் அதிகமாயிட்டே போகும். நீங்க தர ஒவ்வொரு ரூபாயும் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்த உதவும். மித்ராவோட 2வது பிறந்த நாளுக்கு அவளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை பரிசாலிக்கலாம். வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்ல ரெஜிஸ்டர் 100% ஸ்காலர்ஷிப்ல உங்க காலேஜ் எஜுகேஷனை படிங்க. அடுத்து MGR கூட இருக்குதா இல்ல நம்ம சொந்தக்காரரான கலைஞரோட இருக்குதா? இத்தனை கதை எழுதி வீடுல கலைஞரத்துக்கிட்ட சொல்லி தானே ரஜினிகாந்த் வீடு வாங்கி கொடுத்தாரு. இப்போ என் கதையில அவர் ஒரு ஹீரோ, கமல்ஹாசன் நம்பர் 1 ஹீரோ வந்து சிவகுமார். MGR திருடுத்தனமா தானே மருதமலை போயிட்டு வந்தாரு. கட்சியிலேருந்து விலகிட்டார் MGR. கலைஞருக்கு அவர் நேர் ஊராகி போச்சு. இப்போ 2 பேருக்கு மத்தியஸ்தில் இருக்கிறது யாருன்னா, அவருக்கு வசனம் எழுதி கொடுத்ததுனால வாழ்நாளில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. யார்? சுவர்ணத்துக்கு MGR. அந்த பக்கம் பார்த்தா ரொம்பவும் உறவினர். யாருக்கு? கலைஞருக்கு உறவினர் சுவர்ணம். கலைஞரை வச்சுட்டே அவர் வசனம் எழுத வந்ததே. முதல்ல சுவர்ணம் முரசொலியில் ஒரு பொண்ணார், அப்புறம் வசனம் எழுதினார், MGRவோட சேர்த்து விட்டார்னு சொல்லுங்களாமே. இப்போ MGR பிரிஞ்ச உடனே அடுத்து MGR கூட இருக்கிறதா இல்லை நம்ம சொந்தக்காரரான கலைஞரோட இருக்கிறதா? டைனமோ வந்துடும்ல, யாருக்கு? நமக்கு கூட வரும்ல. 2 பேரும் 2 கண்ணு மாதிரி பாவிக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு. யாருக்கு? முரசொலி சொன்னதுக்கு. நேராக MGR தோட்டத்துக்கு போனார். கும்பிட்டு, சார் இந்த மாதிரி நான் என்ன செய்யறது புரியலை, என் வாழ்நாளில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட்டீங்க, இதுவரை ஓரளவு வசதியாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது உங்களை வச்சு தான். இவர் யார் எந்த எப்படி பார்த்தாலும் என்னுடைய தொப்புள் கொடி உறவு. யார்? கலைஞர். இப்போ நான் என்ன செய்யணும்னு ஒன்றும் புரியலை சார், குடும்பத்தில் எல்லோரும் ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கா நீங்கள் விலகினது. அப்போ MGRவுடைய பெருந்தன்மையை காட்டார். எந்த காரணம் கொண்டும் உன் உறவை நீ பகைத்து கொள்ளாதே, நீ உன் உறவினருடைய இரு. நான் யாரையை வச்சு எழுதிக்கிறேன்? வசனம் எழுதுறதுக்கு ஆளாக இல்லை. நீ என்கிட்ட சின்சியராக இருக்கனால தான் உனக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன், அவ்வளோதான். அது என் கடமை, அது உன் உழைப்புக்கு நான் வாங்கி கொடுத்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சும்மா உனக்கு கொடுக்கல. அதனால நீ கலைஞர் பக்கமேறு, என்னை மறந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். கண்ணீர் மல்க அங்கேருந்து வெளியேறினார். யார்? முரசொலி சுவர்ணம். இன்னும் இருக்கார் அவர் கேட்க எனக்குல, என் வயசு ஒத்தவர். மறுபடியும் சொல்கிறேன் வந்து, ஏன்னா ஒரு வீடு வாங்கி கொடுக்குறது ஒரு கலைஞனுக்கு. இப்போ என் பிரச்சனையே எடுத்துக்கோங்க, இத்தனை கதை எழுதி வீடு இல்லை கலைஞரத்துக்கிட்ட சொல்லி தானே ரஜினிகாந்த் வீடு வாங்கி கொடுத்தாரு. 30 கதை எழுதி 16 படம் எடுத்து வீடு இல்லையே. அதே நிலைமையில் அவர் அன்னைக்கு இருந்தார். யாரும் சொல்கிறோம் வீடு இல்லை, வீடு வாங்கி கொடுத்துட்டாரு. அது MGR. அதை மறக்க முடியுமா? அதுக்கு சொல்கிறேன். அது மாதிரி சரிட்டு வந்தால் இப்போ அவருக்கு இந்த தங்கத்தில் வைரம்னு அனௌன்ஸ் பண்ணுறாருல, இந்த டைட்டில் வச்சு நாம் அதுக்கு முன்னாடி ஒன்று சின்ன சின்ன படம் சொந்தமாக எடுத்துட்டார். யார்? சிவகுமாரை வச்சு. ஓரளவு போடுச்சு, ஒரு படம் நல்லாவே போச்சு. இப்போ அடுத்த கதை என்னான்னு சொர்ணம் தேடிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தார் பேப்பரில். டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு நேரே வீட்டுக்கு வந்துட்டார்யா. யார்? வரசோலி சொன்னோம். அதுக்காக அங்கங்கே சந்திப்போம். எனக்கு எல்லா ஃபீல்டில் உள்ள அத்தனை பேர்ட்டையும் நான் உறவு வச்சுக்கிறேன். ஒரு நாள் பழகினால நான் மறக்க மாட்டேன் யாரையும். கல்யாணம் அப்படின்னு வந்தார். அப்போ பேலஸ் ரோட்டில் இருக்கேன். என்ன டைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதை எடுக்க போகிறாரா என்ன? ஐயோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அன்றைக்கி கோபாலிச்சிட்டே தங்கத்திலே வைரம்னு அண்ணா சொல்லி அந்த டைட்டில் போட்டு அனௌன்ஸ் பண்ணாருங்க. அதுக்கு MGR சமாதானப்படுத்துறதுக்காக போட்ட டைட்டில்ங்க. அது உங்களோட தானே இருக்குது அந்த டைட்டிலு, இல்லை கோபாலிச்சிட்டே கேட்கணுமா? ஒன்றும் யார்ட்டும் கேட்க வேண்டாம், நான் தாரே அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இதை வச்சு ஒரு கதை பண்ணி கொடுங்க, மேட்டருக்கு வர்றேன் இருக்கேன்னு. உடனே அவருடைய ஆஃபீஸ் இருந்தது. இப்போ பாலச்சந்தர் குடியிருக்காரு அந்த ஏரியாவில், பக்கத்துலேருந்தே அவர் மாடியில் கூட்டு போனார். தங்கத்தில் வைரம் கதை 2 ஹீரோ கதை. 2 ஹீரோ யாருன்னா, அப்போ விஸ்வநாத ராமமூர்த்தி பிரிஞ்சிருந்த நேரம், 2 ரெட்டையர்கள் பிரிஞ்ச நேரம், அதை வச்சு கதை பண்ணிட்டேன். சொல்லணும்ல, இத்தனை நாளான்னு சொல்லலை. 2 பேர் சிங்கர், எங்கே போனாலும் பாட்டு பாடி நல்ல பேர் பாட்டு பாடுறவங்க, அப்படி வச்சுட்டேன். அப்படியே நல்ல பேர் வாங்க. யார்? யார்? சிவகுமாரும் கமல்ஹாசனும். கமல்ஹாசன் எனக்கு முதல்ல நான் குறைச்சி போட்டில் அவரை அறிமுகப்படுத்தினேன், உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ அடுத்து 3வது 4வது படமும் ஹீரோன்னு அந்தஸ்துக்கு வந்துட்டார். வந்து இப்போ என் கதையில் அவர் ஒரு ஹீரோ கமல்ஹாசன், நம்பர் 1 ஹீரோ வந்து சிவகுமார், 2 பேரும் பாடகர்கள். அப்படி வச்சுருக்கேன். அங்கே கதாநாயகியானா ஸ்ரீபிரியாவும் ஜெயசித்ராவும் 2 கதாநாயகி 2 ஹீரோ வச்சு கதை எழுதிட்டேன். அதை எழுதி ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துட்டேன். 2 பேருமே வந்து பாடகர். பாட போன இடத்துல அந்த 2 கதாநாயகிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்தேன். எப்படின்னா, காலேஜில் படிக்கும்போது ஜெயசித்ரா கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் இருந்துருவா. அச்சா ஸ்ரீபிரியா வசதி கம்மியானது. இந்த 2 பேரும் காலேஜுக்கு வரும்போது ஆடம்பரமாக வருவா. யார்? ஜெயசித்ரா. திடீர்னு ராஜா நீயா நானா 2 பேருக்கு காலேஜில் போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். முழுக்கதையும் சொல்ல அவுட்லைன்னு சொல்ல. அப்படி ஒரு புது சைக்கிள் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த காலத்து சைக்கிள் வச்சுக்கிறதே பெருசு. இறக்குறது 3 காஸ்டான சைக்கிளில் வந்து இறங்குறா காலேஜில். யார்? ஜெயசித்ரா. உடனே 2 கோஷ்டியில் அப்போ ஸ்ரீபிரியாவுக்கு ஒரு கோஷ்டி, பத்தியாடி நீ அங்கேருந்து பஸ்ஸில் கிஸ்ஸில் மாறி வேற பற்றியா காஸ்ட்லியான ஒரு சைக்கிள் வாங்கிட்டா. யார்? அப்படின்னா அப்படி தானே. நான் நாளைக்கு பார்த்து அவன் எங்கேயோ கடனை வாங்கி ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டாயா. யார்? சரன்னு வந்து ஜெயசித்ரா அப்படின்னா நிற்கிறா. யார்? ஸ்ரீபிரியா. உடனே அந்த குரூப்பை பற்றியாடி நீ சைக்கிள் வாங்கினேன்னு சொல்லி போட்டிக்கு ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டாங்க. அப்படியா, நாளைக்கு பாரு அப்படின்னு செய்யின்னு மறுநாள் ஒரு காரில் வந்து இறங்கிட்டா. யார்? ஜெயசித்ரா. உடனே அந்த பக்கம் போட்டி வச்சியா நீ நேற்று அப்படி பண்ணேன்னு ஒரு கார்லேயே வந்துட்டா. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ இனிமேல். பாரு நான் பாரு என்ன பண்ணுறேன்னு. ஓ, அவள் ஒரு யானையை வாடகைக்கு வாங்கி காலேஜுக்கு யானையில் வருவாள். மோட்டி 2 பேருக்கும் நல்லா இருக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படத்தில். இப்போ அவங்க 2 இப்படிப்பட்ட நீயா நானான்னு ஒன்று கடனை வாங்கி அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள் பணக்காரி. ஒவ்வொன்றுலேயும் இருக்கும்போது இவங்க 2 பேரும் அந்த காலேஜுக்கு பாட போகிறாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் படித்தவங்க. யார்? சிவகுமாரும் கமல்ஹாசன் பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடின உடனே ஜெயசித்ரா என்ன பண்ணால் டபார்னு போய் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயின் எடுத்து கழுத்தில் போட்டான். ஏய் என்னடி உனக்கு எதிரியா வேணும்னு சிவகுமார் கழுத்தில் ஜெயசித்ரா ஒரு செயினை தொட்டு கை தட்டிட்டானே. நான் போடுறேன் பாடின்னு சொல்லிட்டு அவள் விலைக்கு வாங்கியாந்து உடனே கமல்ஹாசன் கழுத்தில் அதை விட அவர் எத்தனை சவர் 4 சவர் நான் 6 சவரில் போடுறேங்க மாதிரி போட்டான். அதனால் 2 பேருக்கும் 2 பொண்ணுங்க மேலே லவ் ஸ்டார்ட் ஆகுது. இது போனால் 2 மணி நேரம் நான் சொல்லணும். இதுக்கு பேர் தான் தங்கத்திலே வைரம். படம் நல்லா போச்சு. சிவகுமாரும் கமல்ஹாசனும் எல்லாம் ஃபுல்லாக இந்த காமெடி தான். படுக்கையிற போராட்டங்கள்லாம் நடக்கும். அது தனியாக ஒரு நாளைக்கு அந்த கதையை சொல்கிறாங்க. இப்படி பெரிய ஹிட் ஆகி அந்த படம் ஓகோன்னு ஓடிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் எடுத்தார். அந்த மாதிரி அவர் கட்சியிலேருந்து எம்ஜிஆர் விலகினதுக்கப்புறம் இந்த படத்தை ஆரம்பித்தார். இப்போ ஒரு கண்டிஷன் போட்டார். யார்? புரசலி சொன்னோம் கலைஞர் சார், நீங்கள் கதை சொல்கிறது மாதிரி நான் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்ல முடியாது. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நேரிலே ஒரு பேர் கதை சொல்லும்போதே படம் பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க சார், நீங்கள் என் கூட வந்துருங்க அப்படின்பா. யார்? என்கிட்ட கதை வாங்குறவங்க. சில பேருக்கு ஒத்துக்குருவேன், சில பேருக்கு முடியாது. இப்போ சுரணம் வந்து ஒரு ரைட்டர், நான் வர்றேன் சார்ன்ட்டேன். சரின்ட்டு நான் மைசூரில் தான் ஷூட்டிங், நான் வர்றேன் சார்ன்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு மைசூருக்கு இங்கேருந்து அவர் கூடயே போனேன். 1 மாதம் அங்கேயே இருக்கணும், இங்கே படம் முடியுது வரல, இது கண்டிஷன். இங்கேருந்தே காரில் போகிறோம். போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே வண்டியை நிறுத்த சொன்னார். யார்? சொன்னோம். இன்னும் ஷூட்டிங்கை ஆரம்பிக்கிறேன் நிறுத்தணுன்னு. கலைஞர் சார், நான் இது வரல சாமி கும்பிட்டதில்லை. அப்போல்லாம் சாமி கும்பிட்றவங்கள கட்சியிலே வச்சுக்கிற மாட்டா தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆரே திருட்டுத்தனமாக தானே நான் மருதமலைக்கு போய்ட்டு வந்தார், யாருக்கும் தெரியாமல். அப்போ கட்சியில் இருக்கார் திமுகவில். சாமி கூட கோயிலுக்கு போனால் உடனே கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க. அவ்வளோ சீரியஸாக வச்சு இருந்துச்சு அப்போ. இப்போ இவர் அதே ஃபாலோ பண்ணி சாமி கூடவே போகிறதில்ல. யாரும் சொன்னோம். அப்போ ஆஞ்சநேயர் கோயிலை நிறுத்தி, கலைஞர் சார் இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணி அப்புறம் படத்தை ஆரம்பித்தா நல்லா ஓடும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு அதில் நம்பிக்கைக்கான நம்பிக்கை இருக்குது. நான் கோயிலுக்கு போகக்கூடாது எங்கள் கட்சியை பற்றி உண்மை. அதை விட்டு வேலையை படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. சரி, எனக்கு போனால் உள்ளே போனால் எப்படி சாமி புரியுதுன்னு எனக்கு தெரியாது. பாருங்கள், ரொம்ப பேருங்க ஒரு பீரியடில் கோயிலே காலியாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியாது. அண்ணாவும் கலைஞரும் பண்ண பிரச்சாரத்தில் கோயிலுக்கு இளைஞர்கள்லாம் போகவே இல்லை, காலியாக இருக்கும் கோயில். இப்போ அது 100 மடங்கு டெவலப் ஆகி போச்சு, அது வேறு சமாச்சாரம். அந்த இதில் இவர் ஒருத்தர் கோயிலில் போய் எப்படி சாமி புரியுதுன்னு எனக்கு தெரியாதுங்கிறார். அவர் கிட்டத்தட்ட 30 வயசு 28 வயசு இருக்கும். யாரும் சொன்னதுக்கு 30 வயசு இருக்கும். இப்போ என்ன செய்யணுங்கிற நீங்களே கூட வந்து எப்படி சாமி புரியுதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குங்கிறார். எப்படி பாருங்கள், சென்னை ஆஞ்சநேயர் கோயிலில் போய் तुसी माल अद वड़े वांगी को तटे वैसे को तिरपी को तटे कुछ पणम पड़ेंगे सर तुसी माले और मारे अंत प्रसाद को सेट पूरा तूक विटार तूवी विटार उन्मे पड़ हिटापोचे एल और इंसिडेंट तान और नंबिक उटापोचे अंत पड़े नानूवे वसन एलोड़ और कैरेक्टर पड़े अब अंत कैरेक्टर पड़े अल्ले और पेर अर कैरेक्टर इतना अंत तंग वैर कद सुक अदरण नानून उर नटो इन और नो कामस टल कड़े अंत टल सुरदा पैनपुर अद टल हिटाई अल कमलहासन नल्बर शिवकुमार नल्बर श्रीप्रिया नल्बर अब जय चित्रा नल्बर नल्बर अंत पढ़ वह नालंज कद विदाने अंत के.एस. கோபாலகிருஷ்ணன் போட்ட டைட்டில்னால வந்து இது எல்லாருக்கும் லாபகரமாவே முடிஞ்சது. அடுத்து நாம சந்திப்போமா? முகப்பேர்ல சினிமா சீரியல் விளம்பரன்னு எல்லா ஷூட்டிங்க்கும் ஏத்த இடம் நம்ம என் ஸ்டுடியோ. 5000 மற்றும் 3000 சதுர அடிகள்ல ரெண்டு பெரிய ஷூட்டிங் ஃப்ளோர், 400 சதுர அடியில ஒரு கிரீன் மேட், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஏசி மேக்கப் ரூம்ஸ், தனி ப்ரொடக்ஷன் ரூம் அண்ட் டைனிங் ரூம், ஜென்செட் வசதியுடன் எல்லாவிதமான படப்பிடிப்புகளுக்கும் ஏத்த பக்கா ஸ்டுடியோ நம்ம என் ஸ்டுடியோ. Wales University நடத்துற Wales Scholarship Admission Test-ல ரெஜிஸ்டர் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்ல உங்க காலேஜ் எஜுகேஷனை படிங்க.